ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ 10ஆம் வகுப்பில் உள்ள தொகைநிலை தொடரை பற்றி பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர் அப்படின்னா பெயர் சொல்லும் வினை சொல்லும் சேரும் இடத்தில், அதாவது பெயரை குறிப்பது பெயர் சொல், வினையை குறிப்பது வினை சொல், இவை இரண்டும் சேரும் இடத்தில் வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை அல்லது பண்பு பெயர்களோ மறைந்து வருதல், அதாவது வெளிப்படையாக தெரியாது மறைந்து இருக்கும், படிக்கும்பொழுது நமக்கு அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். கரும்பு தின்றான், இதில் கரும்பு தின்றான் என்ற தொடரில் கரும்பை தின்றான், அப்போ அங்கே ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வந்து மறைந்து வந்துள்ளது. அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற எடுத்துக்காட்டை பாருங்கள், நீர் பருகினான், நீரை பருகினான், அப்போ அங்கே ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வந்துள்ளது. இப்போ இந்த தொகைநிலை தொடரில் 6 வகைகள் உள்ளன. தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். ஒன்று வந்து வேற்றுமை தொகை, செகண்ட் ஒன் வந்து வினைத்தொகை, தேர்ட் ஒன் வந்து பண்புத்தொகை, ஃபோர்த்து ஒன் ஓமைத்தொகை, ஃபிஃப்த்து ஒன் வந்து உண்மைத்தொகை, சிக்ஸ்த்து ஒன் வந்து அன்மொழி தொகை. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வேற்றுமை தொகை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேற்றுமை உறுப்புகள் வந்து மொத்தம் 8 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற முதல் உறுப்பும் லாஸ்டாக இருக்கிற 8வது உறுப்புக்கும் எழுத்து கிடையாது, அதாவது உறுப்பு கிடையாது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எழுத்து கிடையாது. செகண்ட் வந்து ஐ, 2ஆம் வேற்றுமை உறுப்பு. இது ஆல் வந்து 3ஆம் வேற்றுமை உறுப்பு, கு வந்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு, இன் வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு, அது வந்து 6ஆம் வேற்றுமை உறுப்பு, கண் வந்து 7ஆம் வேற்றுமை உறுப்பு, லாஸ்டில் 8வது வேற்றுமை உறுப்புக்கு எழுத்து கிடையாது. அப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாமே மறைஞ்சி வந்ததுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். மதுரை சென்றார், மதுரை சென்றார் அப்படின்ற தொடரில் நம்ம அது தெளிவாக பார்த்தோம்னா மதுரைக்கு சென்றார், அப்போ அங்கே கு அப்படின்ற ஒரு வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு. இதுதான் வேற்றுமை தொகை. ஏ ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.